கெஞ்சுவதில்லை பிறர்வால் அவர்சை கேட்டினிற்கும் அஞ்சுவதில்லை நாட்டையும் மொழியையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை எனவே தமிழர் தோல் எழுந்தால் எஞ்சுவதில்லை எவரும் எதிர்நின்றே என்ற பொன்மொழிகளுக்கேற்ப தமிழர் நிலத்தில் ஒரு மாபெரும் அரசியல் புரட்சியை முன்னெடுத்து வீழ்ந்து தாழ்ந்து கிடக்கிற தமிழ் சமூகத்தின் எழுச்சிக்காக ஒரு மாபெரும் இளைஞர் படையை கட்டி தமிழர் நிலத்தில் ஒரு அரசியல் கழகம் செய்து வருகிற வரலாற்று பெருந்தலைவன் என்னுயிர் அண்ணன் சீவான் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் வணக்கம். அன்பிற்கினிய உறவுகளே, எண்ணற்ற சிக்கல்களை தமிழ் சமூகம் சந்தித்திருக்கிறது. அரை நூற்றாண்டு காலமாக இருவரும் திராவிட கட்சிகள் தமிழர் நிலத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றன. இந்த இருவரும் திராவிட கட்சிகளினுடைய ஆட்சி காலத்தில் நாம் எண்ணற்றவையை இழந்திருக்கிறோம். சொல்லுனா துயரங்களை அனுபவித்திருக்கிறோம். சிந்தித்து பாருங்கள், உயிர் ஆதாரமாக இருக்கிற நீராதார உரிமையை, காவிரி நீர் உரிமையை காவு கொடுத்தது தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஐயா கருணாநிதி அவர்கள். அவர்களுடைய ஆட்சி காலத்திலே மதிப்புமிக்க உறவுகளே, நமக்காக வர இருந்த உரிமைகளை தஞ்சாவூரினுடைய விவசாயிகள் வழக்கு தொடுத்து காவிரி படுகையிலே KRS அணையிலே 10 சொட்டு தண்ணீர் இருந்தால் அது 5 சொட்டு தண்ணீர் தமிழர்களுக்கு சொந்தமானது. அந்த தண்ணீரை டெல்டா பகுதி விவசாயிகளுடைய வளர்ச்சிக்காக கொடுக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் அப்போதே தீர்ப்பு வழங்கி இருக்கும். தஞ்சையினுடைய விவசாயிகள் எங்கள் தாத்தனும் பூட்டனும் வழக்கு போட்ட போது, ஆனால் அப்போது இந்திரா காந்தி இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த காலத்தில் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக என்ற கொள்கை கூட்ட கொள்கையற்ற கூட்டணிக்காக இந்திரா காந்தியினுடைய இதயத்திலே இடம் பிடிக்க வேண்டும் என்ற ஒற்றை காரணத்திற்காக தமிழர்களின் காவிரி உரிமையை காவு கொடுத்த கடுங்கோ கொடுங்கோளர் ஐயா கருணாநிதி. இது வரலாறு. நீங்கதான் பண்ணாங்க நமக்கு துரோகம். இதை மட்டுமா செய்தார் ஐயா கருணாநிதி? கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்ட போது ஆட்சி அதிகாரத்தில் கோலோச்சிய பெருமகன் ஐயா கருணாநிதி அவர்கள், அவர்தான் நமக்கான மீன்பிடி ஆதார உரிமையையும் காவு கொடுத்தார். இந்த திராவிட கட்சிகள் தமிழர்களுடைய வாழ்வாதார உரிமைகள் அனைத்தையும் காவு கொடுத்தது. இதையெல்லாம் தாண்டி ஈழத்திலே நம்முடைய உறவுகளை லட்சக்கணக்கான மக்களை கொன்றளிக்க துணையாக நின்றது காங்கிரஸ். அதற்கு பக்கபலமாக ஒத்திசைவாக இருந்தவர் ஐயா கருணாநிதி. இது வரலாறு. அப்போதுதான் மதிப்புமிக்க உறவுகளே, ஈழத்தில் நாங்கள் எல்லாம் எங்கள் இன சொந்தங்கள் அழித்தொழிக்கப்படும் தேடி அழக்கூட அனுமதிக்காத இந்த திராவிட கட்சிகள் அட்டூழியம் செய்து கொண்டிருக்கின்றன, செய்து கொண்டு இருந்தது. அப்போது அரணையூர் என்ற நிலத்தில் இருந்து வரலாற்று பெருந்தலைவன் ஒருவன் உதித்தான். அறுத்தறிவோ முள்வேலி கம்பிகளை வாரீர் என்ற கொள்கை முழக்கத்தை முன்வைத்து தமிழர் நிலத்தில் ஒரு மாபெரும் தமிழர் எழுச்சி படையை கட்டி அமைத்தார் அண்ணன் சீமானவர்கள். அந்த அண்ணன் சீமானவர்கள் கட்டி எழுப்பிய தமிழர் சேனை தமிழர் நிலத்தில் மாபெரும் மாற்றங்களை உருவாக்கி நிறுத்தி இருக்கிறது. என்னையெல்லாம் கேட்கிறாங்க, நான் மாற்றுமொழி குடும்பத்தின் பிள்ளை என்பதால் நீ எல்லாம் போய் அண்ணன் சீமானோட நிக்கலாமா? உன்னால் வளர்ந்து விட முடியுமா? உன்னை வளர்த்து விடுவார்களான்னு கேட்கிறான். அறிவிழிகள், நீ இருக்க வேண்டிய இடம் வேற இடம். கருப்பு துண்டு போட்டுக்கிட்டு முறுக்கிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறார் பாரு, நம்ம அண்ணன் கூட நீக்கி நிக்கணுங்கிறான் என்ன எல்லாம். ஆனால் மதிப்புமிக்க உறவுகளே, கருப்பு துண்டு போட்டுக்கொண்டு முறுக்கி கொண்டு பேசிய எங்கள் அண்ணல்களிடத்திலே போனவர்கள் எல்லாம் வரலாறோடு போனார்கள், அடையாளங்களோடு போனார்கள். ஆனால் எங்கள் அண்ணன் சீமான் தான் எங்களுக்கான அடையாளத்தை உருவாக்கி கொடுத்தார். கலியப்பெருமாளின் மகன் அசோக்குமாரை கரிகாலனாக மாற்றினார். களத்திலே புலி என பாய விட்டார். இந்த இனத்தின் உரிமைக்காக களத்திலே நிற்கிற வேலையை எங்கள் அண்ணன் எங்களுக்கு செய்து கொடுத்தார். ஈழத்தில் நடந்த துயரங்களுக்கு எதிராக அணிகட்டி ஒரு மாபெரும் புரட்சி படையை உருவாக்கினார். இங்கு வாழ்கிற அனைத்து மக்களுக்குமான ஜனநாயக அரசியலை எங்கள் அண்ணன் பேசுகிறார். ஆனா என்ன கிட்ட வந்து சொல்லுவாங்க, நீங்களா அங்க போய் இருக்கணும்,
அங்க போயிருந்தாதான் உங்களுக்கு எல்லாம் எதிர்காலம் இருக்கு. இல்ல, அங்கே போனால் கட்டெரும்பாகத்தான் மாற முடியும். கழுதை அந்த கட்டெரும்பாகத்தான் இருக்க முடியும். ஒவ்வொருத்தனும் அடையாளத்தோடு போனான். மாவட்ட செயலாளர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பிளந்து கொண்டு மாவட்ட செயலாளர் என்கிற அடையாளத்தோடு போனான். மண்டல செயலாளர் என்கிற அடையாளத்தோடு போனான். முன்னாள் அமைச்சர் என்ற அடையாளத்தோடு போனான். சாமானியர்கள் எங்களுக்கு அடையாளத்தை கொடுத்த சரித்திர தலைவன் எங்கள் உயிர் அண்ணன் சீமான். அவரோடு அணிவகுத்து வாருங்கள். தெலுங்கு சமூகத்தின் பிள்ளையாக இருக்கிற நான் என் தலைவன் சீமானோடு நிற்கிறேன் என்றால், மான தமிழச்சியின் மார்பிலே பால் குடித்த நீங்கள், வீர தமிழனின் பேராண்மைக்கு கருவான நீங்கள், இந்த திருட்டு திராவிடத்தில் கரைந்து போகாதீர்கள். இது தமிழர் நிலம். தமிழர் நிலத்தில் உனக்கில்லாத உரிமை. உதயநிதிக்கு எங்கிருந்து வந்துச்சு? உனக்கில்லாத உரிமை உதயநிதிக்கு எங்கிருந்து வந்துச்சு? இது தமிழர் நிலம். தமிழர் நிலத்தை ஆளும் உரிமை தமிழர்களுக்கே உண்டு. இந்த நிலத்திலே வாழ்ந்து அவர்களுக்கு பக்கபலமாக உற்றத்துறையாக இருக்கிற வாழ்வியலே எங்களுக்கான பேர். அதுக்காக நிக்கிறேன் எங்க அண்ணன் கூட நிப்போம். எண்ணற்ற இளைஞர்கள், ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியாரனுடைய பேர பிள்ளைகள் நாங்கள், எங்கள் உயிர் தலைவன் சீமானுக்காக நிற்போம். இவெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் சமூக நீதி காவலர். சமூக நீதி கொடுத்தோம் இந்த நாட்டில். சமூக நீதியை நிலைநாட்டியவர் ஐயா காமராஜருடைய சீடர் ஓமாந்தூர் ராமசாமி ஐயா அவர்கள் தான். அவர்கள் தான் வகுப்பு வாரி உரிமை சட்டத்தை இந்த தமிழர் நிலத்திலே கொண்டு வந்தார்கள். அவர்களுடைய தியாகத்தையும் மேன்மையையும் இந்த கட்சி போற்றுகிறது. இந்த கட்சியை பார்த்து இவன் சொல்லுவான், மாற்று மொழி பேசுகிறவர்களுக்கு எதிரானவர்கள். கையெல்லாம் பாஸ்பரஸ் குண்டுகளை சீமானும் அவர் தம்பிகளும் கட்டிக்கொண்டு திரிகிறார்கள். நீ நம்பாத, நீ நம்பாத, துணிஞ்சு வா. இந்த தமிழர் நிலத்தில் வாழ்கிற மாற்றுமொழி பேசுகிற சகோதர சமூக மக்களே, எங்கள் அண்ணன் சீமானோடு அணிவகுத்து நில்லுங்கள். இது நம் வரலாற்று கடமை. இது நம் வரலாற்று கடமை. என் தலைவன் சீமானை விட்டா இந்த நிலத்தை காக்க, இந்த மண்ணை காக்க, இந்த மலையை காக்க, இந்த நீர்நிலைகளை காக்க எவனும் வரமாட்டான். உயிர்மை நேயம் பேசுகிற தலைவனா சக சதையும் உடம்புமாக இருக்கிற நமக்கு எதிராக போயிருவான். சிந்திச்சு பாருங்க. வாய் பேச முடியாத ஜீவராசிகள் ஒரு தலைவன் உரிமையை, வாய் பேச முடியாத மழை நீர் நிலம் இவைகளுக்காகவும் ஒரு தலைவன் பேசுகிறான் என்றால், அது எங்கள் உயிர் தலைவன் அண்ணன் சீமான் தான். அவர் வழிநடத்துகிற நாம் தமிழர் கட்சி தான் என்பதை உணர்ந்து கொண்டு எதிர்காலத்தில் எங்கள் அண்ணன் தம்பிகள் அனைவரும் அண்ணன் சீமானோடு அணிவகுத்து நில்லுங்கள் என கேட்டுக்கொண்டு, சீர்மிகு தமிழர் நாட்டில் சீமானாட்சி மலரட்டும், சிந்தை எங்கும் தமிழர் நெஞ்சில் புரட்சித்தி பரவட்டும், பறக்கட்டும் பறக்கட்டும் புலிக்கொடி, இணையேனும் சிறக்கட்டும் தமிழ்குடி. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன்.